வணக்கம். எல்லா சித்திரமொழிகளுக்கும், எல்லா தொழில் வேலைகளுக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், மோனர்களுக்கும், யூடியூப்ளுக்கும், செப்பரேஷ் பண்ணவர்களுக்கும், பார்வையாளருக்கும், இல்லை மையம் மாணவருக்கும், இல்லை கேள்விக்கு வாடிக்கையாளருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மதுரை பாஸ்கரா பாரம்பரிய நவீன நட்சத்திர ஜோதிடம், மதுரை பாஸ்கரா சார ஜோதிடம், மதுரை பாஸ்கரா உபநட்சத்திர ஜோதிடம், இந்த மூன்றுக்கு அறிவித்தரப்படாம். ஒரு நாள் பேசுகிற மூன்று முழுமையாக சொல்லித் தரப்படாம். பீஸ் 1000 ரூபாய் மற்றும் மதிய உணவு உண்டு. பயிற்சி தலைக்கால 7 முதல் 1 வரை சுரப்படும் மற்றும் பாஸ்கரா புத்தகத்தில் எந்த சந்தேகமும் போரில் முழுமையாக வளைக்கப்படாம். பாஸ்கரா ஜோதிடத்தின் எல்லா விஷயங்களும் ஒளிமலை பற்றி கற்றுத் தரப்படாம். ஏதாம் சென்னை பட்டாம் கிராமம் பாண்டிகை சிப்பரமணிய அருகே சொல்லித் தரப்படாம். எல்லா நாளும் உண்டு. ஒரு நாளைக்கு 5 பேர் மட்டும் சுரப்படும். வெளியூர் மாணவர்கள் முன்கூட்டியே சொன்னால் தங்க வசதி செய்து தரப்படாம். பீஸ் 200 ரூபா மற்றும் என்னிடம் படித்த விஷயங்களை எப்ப வராலும் சந்தேகத்தின் செல்போனில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதற்கு மேல் இந்த செலவு கிடையாது. பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா சூழல் ஸ்ரீ சூர்யமூர்த்தி ஜோதிடர் ஆசிரியர் 55 வருஷம் அனுபவிக்கவர். செல்வன் 85, 70, 51, 46, 47 மதுரை சென்னை புதுவை சேலம் கோவை பழனி திண்டுக்கல் தொடர்பு உள்ள இது ஒரு ஜாதகம். மதுரை பாஸ்கரா பாரம்பரிய நவீன நட்சத்திர ஜோதிடத்தின் மூலம் இந்த ஜாதகம் கணிக்கப்பட்டு உள்ளது. மதுரை பாஸ்கரா பாரம்பரிய நவீன நட்சத்திர ஜோதிடத்தின் மூலம் இந்த ஜாதகம் கணித்து பலன் கூறப்பட்டது. 6:09 மதுரை தாய்வழி பாட்டி உறவினரை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தனுசு லக்னம் சனி 2 ராகு 4 செந்தன் 6 செவ்வாய் 8 குரு 9 சுக்ரன் சூரியன் புதன் அம்சாரகன் தனுசு சப்தாரு விஜயம் அம்சாரகன் விஜயம் லக்னம் சனி 5 செவ்வாய் 6 ராகு 7 சுக்ரன் 11 சூரியன் நின்றான் 12 குரு முதல் கேகன் பாவகன் நிலை ராகு 3 செந்தன் 5 செவ்வாய் 7 குரு 7 8 சுக்ரன் சூரியன் புதன் 12 சனி சூரியன் பாலசாரம், சூரியன் பூரன் என்ற சுக்ரோட சாரம், சந்திரன் உத்துட்டார் என்ற சனியோட சாரம், செவ்வாய் கார்த்திகன் என்ற சூரியனோட சாரம், புதன் பூரன் ஒன்று சுக்ரோட சாரம், குரு புஷம் ஒன்று சனியோட சாரம், சுக்ர மகர் என்று கேதோட சாரம், சனி பூரன் சுக்ரோட சாரம், ராகு திருவன் ஒன்று சந்திரோட சாரம், கேது அம்சம் ஒன்று சனியோட சாரம், லக்ன பூரணி சுக்ரோட சாரம். 1வது தரிசனம் பூரன் 4 லக்னோதயம் சுக்ரோட ஆதிக்கம், 2வது மகர அபிஷேகம் என்று செவ்வாயோட ஆதிக்கம், 3வது மீனம் பூட்ட என்று குருவோட ஆதிக்கம், 4வது மேசம் அஸ்வினி என்று கேதோட ஆதிக்கம், 5வது ரிஷபம் கார்த்திகன் சூரியனோட ஆதிக்கம், 6வது ரிஷபம் மிருகசென்றின் செவ்வாயோட ஆதிக்கம், 7வது மிதனம் புனர்வு சென்றின் குருவோட ஆதிக்கம், 8வது கடக ஆயுதங்களில் புதனோட ஆதிக்கம், 9 கன்னி உத்தரங்களில் சூரியனோட ஆதிக்கம், 10 துலாம் சித்திரனாளி செவ்வாயோட ஆதிக்கம், 11 விருச்சி விசாரணி குருவோட ஆதிக்கம், 12 விருச்சி கேட்டினாலும் புதனோட ஆதிக்கம். கேள்வி 1 ஸ்டார் 6 சுக்ரன் ஈர்ப்பு 8 நின்ற ஸ்டார் கேது 4 ஸ்டார் கேது ஈர்ப்பு 7 கேள்வி உறவினரை நம்பலாமா
அப்படின்னு கேட்டுட்டாரு. இந்த ஒண்ணு ஜாதகர், நாலு உறவினர், ஏழு வாடிக்கையாளர், எட்டு ஏமாற்றம். உறவினரை நம்பினால் மோசம் அடைவீர்கள் என்பது லக்கணம் தெளிவாக காட்டுகிறது. அவர் இடம் வச்சிருக்காரு, காட்டுறாரு. அஞ்சு ஒன்பது சூரியன், எட்டு ஒன்பது சார் சுக்ரன், ஒன்று சார் சுக்ரன், அஞ்சு ஒன்பது செல்லில்ல, ரெண்டாயிரத்தி அஞ்சு சார் செவ்வாய், அஞ்சு நின்று அஞ்சு ஒன்பது சூரியன் அதுவும் செல்லில்லை, மூணு சார் குரு ஏழு நின்று சார் சனி பன்னெண்டு தகவல் போய், நாலு சார் ஏழு நின்று சார் ஏழு சனி பன்னெண்டு நாலு ஏழு பன்னெண்டு பக்கா கிரிமினல் உறவினர், எட்டு மூன்று சார் புதன் சுக்ரன் ஒன்று சார் சுக்ரன் ஏமாறும் போறீங்க, கவனம் தேவை. நடப்பு சார் கேளு நாலு ஏழு பன்னெண்டு உறவினர் மூலம் நஷ்டம், நடப்பு கேளு நாலு ஏழு பன்னெண்டு உறவினர் மூலம் நஷ்டம், நடப்பு ஆகு உறவினர் மூலம் பொழுது இழப்பு. சூரியன் அஞ்சு ஒன்பது ஸ்டாராரு, சந்திரன் கிடையாது, செவ்வாய் ரெண்டாயிரத்தி பத்து, புதன் எட்டு பன்னெண்டு, குரு மூணாயிரம் பன்னெண்டு, சுக்கரன் ஒன்று, சனி இல்லை, ராகு இல்லை, கேது நாலு, சூரியன் எட்டுல இருக்கா, சந்திரன் மூணுல இருக்கா, செவ்வாய் அஞ்சுல இருக்கா, புதன் எட்டுல இருக்கா, குரு ஏழுல இருக்கா, சுக்கரன் எட்டுல இருக்கா, சனி பன்னெண்டுல இருக்கா, ராகு ஒன்றுல இருக்கா, கேது ஏழுல இருக்கா, சூரியன் சுக்கரன் ஒன்று எட்டு, சந்திரன் சார் கேது நாலு ஏழு, செவ்வாய் சார் சூரியன் அஞ்சு ஒன்பது எட்டு, புதன் சார் சுக்கரன் ஒன்று எட்டு, குரு சார் சனி பன்னெண்டு, சுக்கரன் சார் கேது நாலு ஏழு, சனி சார் சுக்கரன் ஒன்று எட்டு, ராகு சார் சந்திரன் மூணு, கேது ரெண்டு சார் பன்னெண்டு. தாய்மொழி பார்த்து உறவினர் அவர், நான் ஒரு இடம் வைத்திருக்கிறேன் உங்களை தருகிறேன் என்று சொல்கிறார். உறவினர் நாளை கொண்டு ஒன்று நஷ்டம் என்று வேறார். இந்த லக்கணம் உறவினிடம் வியாபாரிகளை காட்டிவிட்டது. நாலாம் பாவம் ஏழு பன்னெண்டு சொத்து மூலம் வியாபார போறார் என்பதை காட்டுகிறது. நடப்பு உறவினர் மூலம் நஷ்டம் என்பதை காட்டுகிறது. மூணு வழியில் ஆராய்ச்சி பண்ணியாச்சு. ஆக உறவினை நம்பாதீர்கள், வாங்காதீர்கள், அவரை கரைச்சி விட்டு விட்டு நீங்க தப்பித்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம். இது மதுரை பாஸ்கரா நவீன நட்சத்திரத்தோட பாரம்பரியம் கணித்து பலர் சொல்லப்பட்டது. இது உடனடியா நடக்கும். இது எப்படி யூடியூப்ல போடும் பாருங்க, போன ஹெட்ஃபோன் கேளுங்க. பல லட்சத்தில் இருந்து நீங்க வீட்டுக்கு வந்து பாஸ்கரா சொல்லி உங்களை காப்பாற்றி விட்டுருக்கோம். நீங்க வந்து எங்களுக்கு பகவான பணத்தை போடுங்க, செப்பரேட் பண்ணுங்க, பெட்பட்ட சேர் பண்ணுங்க. வேற பாஸ்கரா மாநிலத்துக்கு வேண்டுகோள், இந்த மாதிரி தெளிவா சொல்லணும்னா என்ன படிச்சீங்கன்னா சீக்கிரம் சொல்லிடுவீங்க. யார் சொல்லி நம்பாதீங்க, வந்து படிங்க, சொல்றத கேளுங்க. சீக்கிரத்துல பாஸ்கரால முன்னேறி வந்துடலாம். எந்த கேள்வி இருந்தாலும் கொண்டு வாங்க, முடிவான உறுதியான இறுதியான தீர்ப்பு தரப்படும்.